இன்னைக்கு நம்ம வந்து ரிவர் வாக் சுத்தி பார்க்க போறோம். ரிவர் வாக் வந்து எப்பவுமே கொஞ்சம் சாயங்கால நேரத்துல வந்தா தான் நல்லா இருக்கும். அப்போ வந்து நம்ம நைட் டின்னரையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு, ரூமுக்கு போயிட்டு லைட்டா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனா சரியா இருக்கும். ரூம்லவே வந்து காஃபி மேக்கர் வச்சிருக்காங்க, அதனால சுட சுட ஒரு காஃபி போட்டுட்டு இருக்கேன். பட்டன் ஆன் பண்ணிட்டோம்னா கீழே வந்து அந்த வெறும் காஃபி மட்டும் வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் கிரீம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும். நான் போட்ட காஃபி எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். பயங்கரமா கசக்குது, இன்னும் கொஞ்சம் கூட சுகர் போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஓகே, இந்த குளிருக்கு நல்ல சுட சுட ஒரு காஃபி வந்து நல்லா இருக்கு. சுத்தமா பால் வாங்கி தரேன். ஓகேயா, எப்பவுமே ரூம்ல வச்சிருக்க இந்த குட்டி குட்டி சோப் ஷாம்பு எடுத்து போறதுல ஒரு தனி சந்தோஷம், அதனால போறப்ப இதெல்லாம் எடுத்து போறேன். கிளம்பியாச்சு. இங்க வந்து ரொம்ப அழகா ஒரு மாடு பெயிண்டிங் வச்சிருக்காங்க, அதோட கொம்பு மட்டும் பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க, அதனால வந்து ரொம்ப அழகா ப்ரொஜெக்ட் ஆகி தெரியுது. இதுதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல். இங்கேருந்து வெளியே வந்ததுமே ரிவர் வாக், ரிவர் வாக் பக்கத்துலேயே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் குளிருங்கிறனால அவ்வளவு கூட்டமாக இல்லை, ஆனால் வந்து இல்லைன்னா ரொம்ப பேக்டாக ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த ரிவரை சுற்றி ரெண்டு சைட்லேயும் வந்து நடக்கிறதுக்கு பாதை போட்டிருப்பாங்க. இதை வந்து நம்ம சுற்றி சுற்றி நடக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும். ரெண்டு பக்கமும் வந்து நிறைய கடைகள், அப்புறமா வந்து மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் தான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இங்கே வந்து யாருக்கா பர்த்டே அப்படின்னா இந்த மாதிரி மியூசிக் போட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இந்த ரிவர் வாக் வந்து கிட்டத்தட்ட 15 மைலுக்கு நீளமாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் இடத்த மட்டும் இந்த மாதிரி ரொம்ப அழகாக ஃபுல்லாக வந்து நல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து ஒரு சின்ன கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒரு ஒரு ஊருக்கும் வந்து அந்தந்த ஊரோட பேர் போட்டு சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அந்த ஊர் ஞாபகமாக வந்து வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அது பேர் எழுதியிருப்பாங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்தந்த ஊர் ஞாபகமாக ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து மேக்னெட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இது செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம தலையவே கிண்டல் பண்ணி ஒரு ப்ரஷ் வச்சுருக்காங்க, ட்ரம்ப் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட தலை இருக்கிற மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு டாய்லெட் ப்ரஷ் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ரிவரை சுற்றி எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி போட் வந்து போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பேரை ஏற்றிட்டு அதோட ஹிஸ்ட்ரியை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. மேலே போது பாருங்க, குதிரை வண்டி நம்ம உட்காந்து போறதுக்கு மேலே அப்படியே வந்தோம் அப்படின்னா அழகா இந்த மாதிரி சேரியட் மாதிரி நல்ல குதிரை வண்டி எல்லாம் அழகா லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் ஒரு சைட்ல. இன்னொரு விஷயம், எல்லாருமே வந்து ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நம்ம நேருக்கு நேர் பார்த்தாங்க அப்படின்னா அழகா ஒரு க்ரீட் பண்ணிட்டு போவாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். இங்க என்ன காய்கறி போட்டு சாப்பாடு வேணுமா? என்ன சாப்பாடு வேணும் உனக்கு? வேற என்ன வேணும்? நாங்கள் வந்து ரெண்டு சீ ஃபுட் பிளேட் ஆர்டர் பண்ணோம். இதில் வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான காம்பினேஷன். அதுக்கப்புறமா கோல்ஸ்லாம் ரெண்டு டைப் சாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராப் கேக், கிராபோட அந்த இதெல்லாம் எடுத்து பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சம் ஷ்ரிம்ப் வச்சுருக்காங்க. இது வந்து கோக்னட் ஷ்ரிம்ப். இது வந்து கார்ன் உள்ள வந்து சீஸ் போட்டு நக்கட்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து டிலப்பியாவில் இன்னொரு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். அப்புறமா கொஞ்சம் ஷ்ரிம்ப் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ரூமுக்கு கிளம்பணும். இது என்னதுமா? ஃப்ரைஸா? இத பெருசு பாரு, இது அம்மா கண்ணாடி பார்த்தியா? பிக். அம்மா கொடுத்தா பாட்டிக்கு? அது
இது பாரு, அது உனக்கு பிக்கா இருக்கு. இது நீ வச்சுக்க, இதான் ஸ்மால். இதுலயும் பிங்க் செடி எல்லாம் போட்டிருக்கடா. அது அம்மாக்கு வா, போட்டோ எடுப்போம். செக் அவுட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம கேவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் இருக்குது, அங்கே போக போகிறோம். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க, நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து 30 நிமிஷம் போல் டிரைவ் ஆகும். கொஞ்சம் வெளியே இருக்குது சான் ஆண்டோனியோ, அந்த சிட்டியை விட கொஞ்சம் வெளியே இருக்குது. இன்னைக்கு வந்து வெதர் கொஞ்சம் நல்லாயிருக்கு. வெளியே வந்து 10 டிகிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெயில் இருக்கிறனால அவ்வளோ குளிர் தெரியல. இன்னும் வந்து பனியெல்லாம் இன்னும் உருகாமல் அப்படியே அங்கங்கே கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு இருக்கு. அல்லாண்டா நம்ம எங்கே போகிறோம்? ஐஸ் பார்க்கவா? பெங்குயின் கூட்டு போறியா? எங்க போற அல்லாண்டா? உட்கார போறியா? நம்ம வந்து மண்ணுக்கடியில் இருக்கிற ஒரு குகைக்குள்ள போக போறோம். இது வந்து நம்ம நிற்கிற எர்த்தோட சர்ஃபேஸ். இதுக்கு கீழே போகிறோம், அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு உள்ளே நம்ம போகிறோம். இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன பேட்சாக தான் அனுப்புகிறாங்க. ஒரு ஒரு கைடுக்கு கூட வந்து ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான், சின்ன சின்ன டீமாக தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கவர் தான் நம்மளோட ரூட்டு தலை, நம்மளோட டூர் கைட். அவருக்கு பின்னாடி தான் நம்ம ஃபாலோ பண்ணி அப்படியே உள்ளே போக போகிறோம். உள்ளே போகிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம வந்து மேலேருந்தான் கீழே இறங்கி வந்தோம். மேலே தான் வந்து நார்மலான பூமியோட சர்ஃபேஸ் இருக்குது, அதுலேருந்து நம்ம கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இனி வந்து நம்ம பூமிக்கு அடியில் கிட்டத்தட்ட 180 ஃபீட் ஆழமாக உள்ளே போக போகிறோம். You'll see the entrance of discovery crawlway. That's the crawlway that I mentioned outside at this. இத வந்து ஃபர்ஸ்டா 1960ல தான் வந்து 4 college students வந்து இந்த இடத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்டா உள்ள இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படினு சொல்லி வந்து கண்டுபிடிக்கிறப்போ இந்த சின்ன gap இருக்குல, இது வழியே தான் அவங்க வந்து தவழ்ந்து தவழ்ந்து உள்ள போய் அவ்வளோ தூரம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ நடந்து போற பாதை எல்லாம் போட்டு சரி மக்களுக்கும் வந்து காமிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி பாதை போட்டிருக்காங்க. நம்ம பூமி கீழே போயிட்டு இருக்கனால மேலிருந்து மழை பெஞ்சாலும் சரி, மேலே இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பல மில்லியன் வருஷமாக வந்து இந்த மாதிரி டெபாசிட் ஆகிட்டே இருக்குது. அந்த மினரல்ஸ் எல்லாம் இதில் டெபாசிட் ஆகிட்டே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து வளர்ந்துட்டே தான் இருக்குது. மேலேருந்து இவ்வளோ தூரம் பூமி கடியில் வந்திருக்கோம். கொஞ்சம் லைட்லாம் இருக்கிறனால வெளிச்சம் இருக்குது. அதுக்கப்புறமா அங்கிருந்து மறுபடியும் நம்ம உள்ள போறோம். இது வந்து கொஞ்சம் நிறைய தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மேலேருந்து தண்ணி கசிறதுனால எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமாக தான் நம்ம நடக்கணும். அந்த சின்ன பாத்துலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய ஒரு குகை மாதிரி இருக்கு. வீடியோவில் அவ்வளோ நல்லா கிளியராக இல்லை, ஆனால் ஃபோட்டோவில் நல்லா கிளியராக தெரியுது. அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து இன்னும் உள்ள கீழே நம்ம இறங்கிட்டு இருக்கோம், ஆழமாக இறங்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் பாதை மாதிரி போட்டிருக்காங்க, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. அங்கிருந்து இந்த வியூ பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கு. இது வந்து 1000 கணக்கான வருஷங்களாக வந்து தண்ணி சொட்டி சொட்டி டெபாசிட் ஆனது தான் இதெல்லாமே. உள்ளே வந்து அவ்வளோ சூடாக இருக்குது, இப்போவே வந்து நல்லா வேர்க்குது. பூமிக்கு அடியில் நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுனால ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே எப்போவுமே வெளியே வந்து நல்லா பனி பெஞ்சாலும் உள்ளே வந்து 99% ஹியூமிடிட்டி இருக்கும், அந்த ஈரப்பதம். அதனால வந்து எப்போவுமே இங்கே வந்து சூடாக தான் இருக்கும். மேலேயும் கீழேயும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு பில்லர் மாதிரி அழகாக இந்த மாதிரி பெருசாக வந்திருக்கு. இதில் வந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கை வைக்கக்கூடாது, ஏன்னா கையில் இருக்கக்கூடிய தூசி இல்லை வந்து எண்ணெய் இருக்கும்ல, அது பட்டுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இது வந்து வளராது. அதனால வந்து நம்ம கை வைக்காமல் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே இறங்கிடணும்.
ஒரு ஒரு இதுவும் வந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அது எப்போ டெவலப் ஆச்சு, எப்போ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து சின்னதாக ஒரு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க, இதுக்கு அடியில் இன்னும் இருக்குது, ஆனால் அதை வந்து மக்கள் பார்வைக்கு இன்னும் வந்து அவங்க அலோவ் பண்ணலை, ஏன்னா அது வந்து இன்னும் கஷ்டம் போல் இருக்குது. அங்கேருந்து அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இன்னொரு பெரிய ரூம் மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிறது தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருக்குது, மேலே வந்து தண்ணி சொட்ட சொட்ட அழகாக அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறமா இது வந்து அந்த சாண்டிலியர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய லைட் போட்ட மாதிரி, பெரிய அந்த அரண்மனையிலலாம் லைட் போடுவாங்கள்ல அந்த மாதிரி பெருசாக அழகாக அதுவே ஃபார்ம் ஆயிருக்கு. எவ்வளோ அழகாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்கு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சு, இனி வந்து நம்ம மறுபடியும் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். நான் தான் இருக்கிறதுலே கட்டம் கடைசி, அலாண்டாவ தூக்கிட்டனால நடக்கவே முடியல, அவ்வளவு உள்ள வந்து அவ்வளோ சூடாக இருக்கு. சுற்றி சுற்றி மேலே ஏறி வந்துட்டோம், இனி வந்து இந்த வழியை நம்ம வெளியே போகணும். இங்கே இருக்கு, இங்கேருந்து அந்த வாசலே வந்து எனக்கு ஏதோ ஒரு மைல் தூரம் இருக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவு கஷ்டமாக இருக்கு இப்போ நடக்கிறதுக்கு. ஒரு வழியாக வந்தாச்சு அப்பா. அதை முடிச்சு நம்ம அப்படியே வெளியே வரப்போ இங்க வந்து ஒரு சின்ன கடை மாதிரி வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ்லயே. இங்க வந்து நிறைய டைப் கல் வச்சிருக்காங்க, வித்தியாச வித்தியாசமா நிறைய கற்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணது, மீதியெல்லாம் நம்ம வாங்கிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போய் கூட நம்ம பாலிஷ் பண்ணலாம். இதோட விலை வந்து வெறும் 130,000 மட்டுமே. என்ன விலை போட்டிருக்காங்க, ஆனால் ஒன்று ஒன்றுமே ரொம்ப அழகாக இருக்கு. இதில் வந்து கொஞ்சம் ஜுவல்லரி எல்லாம் வச்சுருக்காங்க. முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் டிரைவ் ஆகும். இப்போதான் வீட்டுக்கு வந்தோம், அலாண்ட்ரா வந்து நடுவில் தூங்கிட்டா, அதனால வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. வீட்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடித்தாதான் கொஞ்சம் எனர்ஜி மறுபடியும் வரும். இப்போ கிவ் அவே டைம், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கிவ் அவே பண்ணி. அன்னியர் தினம் வரதுனால மதர்ஸ் டே கிவ் அவே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அம்மாவை பற்றி ஒரு கதை இல்லைன்னா கவிதை கீழே கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, 2-4 லைனுக்குள்ளே தான் இருக்கணும், அதை விட பெருசாக இருக்கக்கூடாது. அம்மாவை பற்றி சின்னதாக கவிதை எழுதுறது கஷ்டம்தான், ஆனாலும் கொஞ்சம் சின்னதாக எழுதிக்கோங்க, 4 லைனுக்குள்ளே எழுதுங்க. உங்களுக்கு வந்து எந்த கவிதை பிடிச்சிருக்கோ அதுக்கு லைக் பண்ணுங்கள். எப்போ மாதிரி தான் எந்த கமெண்ட்க்கு வந்து அதிகமான லைக் வருதோ அதில் மொதல் 10 கமெண்ட்க்கு வந்து 2000 ரூபாய் வச்சு அமேசான் கிஃப்ட் கார்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு அனுப்புவேன். நிறைய பேர் வந்து ஹாப்பி பற்றி கேட்டிருந்தீங்க, ஹாப்பி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இப்போது ஹாப்பிக்கு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாய் வாங்கியிருக்கோம், இதை வந்து அவனோட பெட்ரூம் டோரில் மாட்டி விட்ருக்கோம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாய் வாங்கியிருக்கோம், இது வந்து கடிக்கிறதுக்கு அவனுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கடித்தா தான் பல் வளராமல் இருக்கும், இல்லை வந்து பல் வந்து கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துடும். இப்போ நம்மளோட ஹாப்பியோட ஃபேவரட் ஸ்பாட் வந்து இதுதான், காலையில் மோஸ்ட்லி வந்து இங்கே தான் இருப்பான், அவனோட ரெஸ்ட் எடுக்கும் இடம். ஹாப்பி வெளியே வந்தது நம்ம அலான்ற உள்ள போயிட்டு இருக்கா, ரெண்டு பேரும் இங்கே தான் உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. பெங்கிக்கு என்னாச்சு, டேண்ட்ரஃப் இருக்கா பெங்கிக்கு? அச்சோ, டேண்ட்ரஃப் என்ன பண்ணும்,
தலை சீவி விட்டா சரியாயிருமா? ஆ ஓகே ஓகே. வீட்டில் எப்போ பார்த்தாலும் யாராவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவளுக்கு வந்து கொஞ்சம் கடலை சாப்பிட கொடுத்துருந்தேன், அதை வந்து இந்த பொம்மைக்கு வச்சுட்டு போயிருக்கேன். என்னடா பண்ணியிருக்கேன் பண்ணிக்க? நட்ஸ் கொடுத்தியா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளருவோம். டாடா பாய். டாடா 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 சொல்லுடா.